கோபத்தால் வந்த பாவம் என்ன செய்யும் என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புரிய தியானிக்கு தியானிக்கு ஜென்மம் கிடைத்திடலாம். இப்படி இப்படியே இந்த இதான் முறை இப்படியே செய்து வருவான் ஞானிகள். அப்படியே அவங்க ஆசையை பெற்றுவான். ஆசையை பெரு விடுமோ இந்த பாவம், கோபத்தால் வந்த பாவம் ஆசையை பெற விடுமோ? விடாது. போட்டு பிரச்சனை செய்யதான் செய்யும். சார்ந்தவர்கள் நட்பு இருக்க வேண்டும். பெரியவர்கள் புண்ணியவான்கள் நட்பு இருக்கணும். வேண்டாய புண்ணியவான்கள் யாரும் உலகத்திற்கு. புண்ணியவான் ஏற்றிய அருள்பா, திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம், தாய்மார் சாமி அருளிய நூல்களை எடுத்து படிக்கும். புண்ணியவான்களை படிக்கும்போது தலைவன் பார்க்குறான், பக்தி விஸ்தார படிக்கிறோம், படித்து பின்பற்றப்பாங்க. இப்படி பெரியவர்கள் தொடர்பு. சரியா, இந்த கொடுமையிலேருந்து இப்படியே விட்டு போகிறது, எனக்கே வறுமை இருக்கே, நான் எப்படி அன்னதானம் செய்வேன்? இந்த வகையிலையும் அன்னதானம் செய்யணும். ஏதோ ஒரு வகையில் அன்னதானம் செய்யணும். பூஜை செய்தால் அந்த மாதிரி எல்லாம் கொடுமை நீங்கி அன்ன ஒரு பொருள் வறுமை இல்லாத வாழ்வு வரும். இப்படி எல்லாம் அந்த கோபத்திலிருந்து விடுபடுவதற்கு, கோபத்திலிருந்து விடுபடுவதற்கு புண்ணியவான்களுடைய தொடர்பு இருந்தால் தான். படித்தால் மட்டும் கோபம் தீருமா? இந்த வெகுலாமே படித்து விட்டோம், நாளைக்கு கோபம் தீருமா? தீராது. என்ன காரணம்? இந்த பாவியான பூஜை எப்போதுமே கூடவே இருக்கிறானே, அது தொடர்பு கொள்ள வேண்டும். திருக்கோள் ஏற்றிய வள்ளுவ பெருமான், அவர் ஆசான் ஆசி இல்லாமல் ஒருவனுக்கு அந்த படித்தால் மட்டும் அந்த இது தீராது, வினை தீராது. ஒரு துணை. அப்போ தொடர்பு கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். வாசித்தல் பூசித்தல் போற்றல் செய்திருந்தான். படிக்கவும் பூஜை செய்யவும் ஞானிகள் தொடர்பு வைக்கவும் அன்னதானம் செய்வோம் தினம் பூஜை செய்யும். காலையில் பூஜை செய்யணும், 5 நிமிஷம் பூஜை செய்யணும். இப்படி செய்துக்கிட்டே இருந்தால் கணக்கில் அடங்கோ ஜென்மங்கள் எடுத்திருப்போம். கணக்கில் அடங்கோத ஜென்மம் எடுத்து இந்த இந்த அந்த அந்த ஜென்மத்தில் எல்லாம் செய்த பாவங்கள் இருக்கும். செய்த பாவங்கள் இப்படி எல்லாம் பலபடி வட்டினாலும் சான்றோர் தொடர்பினால ஒரு நல்ல நன்மை வரும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரியா, இந்த சீனம் ஞானிக்கு வரலாமான், அவனுக்கு தான் வரக்கூடாது. அவன் 1000 ஆண்டுக்கு இப்போ தவம் செய்து வந்தவன். அப்போ நினை, அந்த இதயத்தில் வந்து ஞானிகளுடைய இதயத்தில் வந்து சீனம் வந்தால் அந்த வினாடியே அப்போவே எதையை பாதிச்சிருவான். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனைமையும் காத்திரைத்தான். ஒரு அந்த வினையுடன் அந்த 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 கோபத்தை காக்க முடியாது. அந்த அளவுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். கோபம் வந்தால் அதில் அந்த தவம் கெட்டு போகும். வெகுவே ஞானிகள் கோபத்தாலேயே அழிந்து போவான். சாபம் கொடுத்தானே தப்பவே தப்பாது, அது பெரிய பிரச்சனை போடும். அதனால் அவருக்கு தான் இந்த அதிகாரமே துறவு தான் வச்சுருக்கேன். இத்தனை ஆண்டுக்கு இத்தனை 1000 பல 1000 கணக்கான ஆண்டுகள் நீ பூஜை செய்து தவம் செய்து வந்திருக்கிறேன். இந்த ஜென்மத்தை ஜென்மத்தை கடைத்திட்டுருந்தேன். இந்த நீ பெற்ற இந்த தவ வலிமையை அருளை இந்த கூடு ஒரு நிமிஷத்தில் விட்டு விடாதே. ஆகவே அவன் அதுக்கு தான் வள்ளுவன் எழுதியிருக்கிறான். இல்லாத்தானும் வச்சுக்கலாம். ஆக எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் ஞானிகளையும் பாதிக்கும். சொன்னான் ஒருத்தன் வள்ளுவன்ட்டு போய், அவன் வள்ளுவன் சொன்னான், அரசர்களே நிதானித்து பேசுங்கள், கோபப்படாதுன்னு சொன்னான். இல்லாத்தானே நிதானித்து பேசு, கோபப்படாதுன்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.